சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போலயே இருந்துச்சுங்க. சரி ஏதாவது டிஃப்ரெண்டாக பண்ணி சாப்பிடலான்னு சொல்லிட்டு நீ கேரமல் பாயாசம் பண்ணியிருந்தேன். பக்காவான டேஸ்ட்டாக வந்துருச்சு. வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப சூப்பராக பண்ணிடலாங்க. அதுக்கு ஒரு அடிக்கணமான பாத்திரத்தை ஸ்டவ்ல வச்சுட்டு ஒரு குளிக்கரண்டி சக்கரை போட்டு இந்த மாதிரி ஹனி அளவுக்கு மெல்ட் ஆகி ப்ரௌன் கலரில் வரணும். அந்த அளவுக்கு மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பீஸ் பட்டர் போட்டு அதையும் நல்லா உருக்கிடலாங்க. பட்டர் நல்லா உருகினதுக்கு அப்புறமா 1 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேங்க. நான் தண்ணி எதுவும் சேர்க்காம வெறும் பால் மட்டுமே வச்சு இந்த பாயசம் பண்ண போறேன். பாலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. பால் நல்லா கொதிச்சு பொங்கி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச 2 கைப்பிடி அரிசி சாதத்தை போட்டுடலாங்க. சாதம் வந்து கட்டி இல்லாமல் நல்லா ஒடிச்சு விட்டு பலபலன்னு இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். 2 பிஞ்ச் அளவு சால்ட் போட்டுக்கலாங்க. 1 லிட்டர் பாலுக்கு 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக ஏலக்காத்தூள் தேவையான அளவு சர்க்கரை நான் வந்து 2 குளிக்கண்டி சர்க்கரை சேர்த்து நல்லா சிம்லேயே வச்சு கிண்டிகிட்டே இருக்கும்போது அப்படியே திக் ஆகிட்டே வரும் பாயாசம். பாயாசம் ஒரு பக்கம் சிம்லேயே வச்சு குக் ஆகிட்டு இருக்குங்க. இன்னொரு இடத்துல நெய் ஊற்றி முந்திரி திராட்சையும் வறுத்து கொட்டிக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப பக்காவாக பாயாசம் ரெடி பண்ணியாச்சு. நிறையா பேர்த்துக்கும் சர்வ் பண்ணும்போது இது பண்ணுறதுக்கு ரொம்ப குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. பாயாசமே குடிக்காத நம்ம குட்டி பாப்பா கூட இந்த கேரமல் பாயாசத்தை அவ்வளோ விரும்பி குடித்தாலுங்க. எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.